இரண்டு தொகுதிகளிலும் பணபலம் எப்படி விளையாடியது ரெண்டு பேரும் கொடுத்தாங்க இதுல மாட்டிக்கிட்டவர் நீங்கள் சொன்ன அந்த திமுக பிரமுகர் மாட்டிக்கிட்டு அவர் தலை அவர் அவர் தருக்கிறோம் அவரும் நான் வந்து அங்க தங்கிட்டு இருந்தேன் என்னை அடிச்சு இது மாதிரி திட்டமிட்டு இந்த மாதிரி காட்சி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அதெல்லாம் முத முதல் இது ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி மூணுல சாத்தாங்குளம் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இந்த பணப்பட்டுவாடு ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி மூணு மார்ச்ல ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு அண்ணன் டாக்டர் கலைஞர் ஆட்சியில வந்து அது கொடிக்கட்டி பறந்தது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் வேட்பாளர்களுக்கு கட்சிகள் பணம் கொடுப்பதை தடுக்க முடியலன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் வந்து தேர்தல் நிறுத்தங்கள் கிடையாது ஒரு வயதான மூதாட்டி காவல்துறை உயர் அதிகாரியிடம் ஐயா எனக்கு வந்து இந்த கட்சியிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நாங்கள் இது கொடுக்கல நீங்கள் கொஞ்சம் சொல்லி வாங்கி கொடுங்களேன் நாங்கள் இன்னொரு பக்கம் என்ன நடக்குன்னா கேஷ் கொடுக்கறதுன்றது விஞ்ஞான ரீதியாக நம்ம கட்சிங்க எப்படி போயிட்டாங்கன்னா இந்த கூகுள் பேனு ஒன்று இருக்காங்க ஆமாம் அதில் வந்து கொடுக்குறாங்களாம் இந்த லட்சணத்தில் தேர்தல் நடக்குன்னா தமிழ்நாட்டுக்கு இடைத்தேர்தல் ஒரு கேடா இது வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் கடந்த இருபது வருஷமா பார்த்தீங்கன்னா தேர்தல் வழக்குகள்ன்றது தேர்தல் நேரத்தில் ஐம்பதாயிரம் பேர் மீது வழக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் மீது வழக்குன்னு சொல்லுவோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது என்னடா ஆச்சுன்னா ஒன்றும் ஆச்சு இந்த தடவை வந்து ஆளுங்கட்சி கொடுத்ததையும் தடுக்கலை எதிர்கட்சி கொடுத்ததையும் தடுக்கலை அப்படின்னா வந்து மோடி கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து இவனுங்க நீங்களே உங்களுக்குள்ள யார் வலி வலியது எஞ்சுணும் அல்ல அடிச்சு மேலே வாங்குன்ற விட்டாங்களான்ற ஒரு சந்தேகம் வருது நமக்கு இந்த ரெண்டும் அண்ணா திமுக தோத்தாலும் கவர்மெண்ட் நிற்க போகுது சில கவர கவுரப்பது கிடையாது இது ஒரு ப்ரிஸ்ட் இஷ்யூ பொலிட்டிக்கல் ஈகோ அவ்வளோ தான் ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன எங்களுக்கு பணம் கூட ஜனங்களே வந்து கேட்குறாங்கன்ற லெவலுக்கு வந்துப்போம் காலையில் பால் பால் போட வரவங்க மூலமாக பேப்பர் போட வரவங்க மூலமாக அப்புறம் இந்த கடையில் போய் நீ வந்து நகை வாங்கிக்கொண்டுறது இந்த கடையில் பேட்டு கிரிக்கெட் பேட்டு வாங்கி கொண்டுறது இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்முடைய கட்சிகள் வந்து மேலும் மேலும் கிராஜுவேட் ஆகிட்டே போகிறாங்க பணம் தான் வந்து தீர்மானிக்குதுன்ற லெவலுக்கு போச்சு இதில் ரெண்டு பேரும் கொடுக்குறான் ஜனங்கள் ரெண்டு பேருக்கையும் வாங்குது அப்போ ஓட்டை யாருக்கு போடுதுன்னு தெரியல இப்போ வாங்குகிறாங்களா ஆயிரம் ரெண்டாயிரம்னு அதுக்கப்புறம் உன் தலையில் தான் வரியாக வந்து விடிய போகுதுன்ற அறிவு ஜனங்களுக்கு இல்லை சமூக வலைதளங்களில் எழுதக்கூடிய நிறைய பேர் அரசியல் பார்வையாளர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் என்னன்னு எழுதுறாங்க உண்மையான தீபாவளியா நாங்கநேரி விக்கிரவாண்டியில தான் அந்த அளவுக்கு பணம் விளையாடுது அப்படின்றத எழுதுறாங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்து தொடர்ந்து இந்த கூத்த கேலி கூத்த நடத்துவீங்கன்னா எதுக்கு இடை தேர்தல் எங்க போயிட்டு இருக்கு ஜனநாயகம் கட்ட பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடார்ல இல்ல வேற கலைஞரை சொல்றாரு உங்கள் வருகையால் ஒரு மோகன ராகம் முராரியாகி போனது அப்படின்னு அனுபவம் தொண்ணூத்தி ஒண்ணுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளுமர்க்கம் நம்ம சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திருமணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது நாங்குநேரி விக்கிரவாண்டி களத்தில் தற்பொழுது வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது இந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல் களம் எப்படி இருந்தது அது ஒரு முறையான ஒரு தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையால் இந்த தேர்தல் முறைகள் எல்லா கட்சிகளும் சமநிலையாக பிரச்சாரத்தை கையாண்டதா எந்த மாதிரி ஒரு பயணத்தில் இந்த வாக்குப்பதிவு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்று திருமணி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திருமணி சார் வணக்கம் சார் நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தற்பொழுது வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் இந்த நேர்காணல் எதுக்கு இப்போ இந்த விவாதம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த தேர்தல் களம் எப்படி இருந்தது இந்த பிரச்சார பயணம் ஒரு ஒரு முறையான தேர்தல் ஆணையத்தின் கீழ் செயல்பட்ட தேர்தலாக இது நீங்கள் பார்க்குறீங்களா ஆமாம் தேர்தல் வந்து முறையாக தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் இப்படி வித்தின் இன் கோட்ஸ் நடந்தது ஆனால் ஆமாம் நடந்தது தான் ஆனால் அது என்ன மாதிரியான கைலி கூத்துன்றது நமக்கு தெரியும் முதல்ல நம்ம வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் இப்போ ரெண்டு மணி நேரத்தில் வாக்குப்பதிவு போகுது அந்த நேரத்தில் இந்த நேர்காணல் நடக்குது நம்ம பேசுகிறோம் யார் ஜெயிப்பா யார் தோப்பான்றதை பற்றி அந்த ஜோசியம் இப்போ நம்ம சொல்ல முடியாது அதுக்கு அர்த்தமும் இல்லை இதில் வந்து நாம் பேச வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டு தொகுதிகளிலும் இடைத்தேர்தல்கள் இது ரெண்டுமே இந்த இரண்டு தொகுதிகளிலும் பணபலம் எப்படி விளையாடியது வாக்காளர்களுக்கு எப்படி பணம் விநியோகம் செய்யப்பட்டது இடைத்தேர்தல்களில் தேர்தல்களில் குறிப்பாக இடைத்தேர்தல்களில் கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழகத்தில் என்ன கேலி கூத்து நடந்து கொண்டிருக்கிறது பணம் படுத்தும் பாடு என்ன என்பதை பற்றி நாம் பேசுவதுதான் உசிதமாக இருக்கும் நடந்ததா நடந்தது ரெண்டு தேர்தலையும் நடந்தது மட்டும் திமுகவினுடைய பெரியகுளம் எம்எல்ஏ திரு சரவணகுமார் மட்டும் அவர்கிட்ட இருந்து ஒரு பணம் கையாடல் பண்ணதாகவும் இறக்கப்பட்ட ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளோட காட்சிப்படுத்தப்பட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அதுதான் தொலைக்காட்சியில் ஓடிச்சு ஆனால் நீங்க சொல்றது பார்த்தா பறந்துபட்டு எல்லாரும் செஞ்ச மாதிரி பேசுறீங்களே ஆமா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட இன்றைய நாளிதழ் இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கூடிய ஒரு கட்டுரை வாரியாக சொல்லுது ரெண்டு பேரும் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கொடுத்தாங்க அதை அதை வந்து பார்க்குறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க இதில் மாட்டிக்கிட்டவரு நீங்கள் சொன்ன அந்த திமுக பிரமுகர் மாட்டிக்கிட்ட அது அவர் தலை இழுத்து அவர் தரிதரும் அவர் அவரும் நான் வந்து அங்கே தங்கிட்டு இருந்தேன் என்னை அடிச்சு இது மாதிரி திட்டமிட்டு இந்த மாதிரி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அதெல்லாம் வந்து அது அதெல்லாம் வந்து அப்படிலாம் ஒன்றும் திமுக அவர் பெரிய கட்சி அதில் இருக்க மிரட்டி உருட்டி அவரை வந்து நீங்கள் வந்து இந்த புட்டப் கேஸ்வாங்க எரியா கொண்டு போய் எங்கேயோ வச்சு பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து அந்த விஷுவல்ஸ் அதெல்லாம் வந்து உண்மைதான் அதெல்லாம் இந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நீங்கள் எப்படி இதை பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா கடந்த இருபது வருஷமாக தேர்தல்களில் குறிப்பாக இடையே தேர்தல்களில் பணம் எப்படி விளையாடுதுன்றது தான் பார்க்கணும் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து அவங்க பல ஃபிகர்ஸை கொடுக்குறாங்க அதில் கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து கேஷ் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு இது கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம் அவங்க வெவ்வேறு வெவ்வேறு விதமான டாபிக்ஸில் கொடுக்குறாங்க அதனால் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் வந்து கிட்டத்தட்ட அங்கேயும் இங்கேயுமா சேர்ந்து பிடிக்கப்பட்டிருக்கு இதில் ரெண்டு பேரும் கொடுத்த போனோம் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் கொடுத்த போனோம் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா கேஷ் ஃபார்வர்ட்ஸ் வாக்காளர்களுக்கு வாக்களிக்க பணம் கொடுப்பதுன்றது அகில இந்திய அளவிலே தமிழ்நாட்டில் ஃபேமஸ் திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று வந்தது கலைஞர் பீரியல ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திருமங்கலத்தில் மதுரையில் அந்த கொடுத்து பழக்கப்பட்டுனாங்கன்னு அதுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சியில் ஸ்ரீரங்கத்தில் பணம் கொடுத்து ஸ்ரீரங்கம் ஃபார்மிலான்னு வந்தது ஆகவே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த கேலி கூத்து தொடருது முத முதல்ல இது ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி மூணில் சாத்தாங்குளம் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இந்த பணப்பட்டுவாட ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி மூணு மார்ச்சில் சாத்தாங்குளன்ற தொகுதி திருநெல்வேலி பக்கத்தில் தென் தென் தமிழகத்தில் இருக்க தொகுதி நினைக்கிறேன் அங்கே தான் இது ஆரம்பிக்குது அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிப்ரவரி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரம் கும்படி பூண்டி பை எலெக்ஷன் நடந்தது அதில் தான் வந்து லட்டு குட்டி லட்டு லட்டுக்குள்ளே குட்டி மூக்குத்தி வச்சு கொடுத்தாங்க அது வந்தது அச்சா ஸோ இது இந்த மூணு தொகுதிகளில் ஜெயலலிதாமா இருக்கும்போது இது ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் அண்ணன் டாக்டர் கலைஞர் ஆட்சியில் வந்து அது கொடி கட்டி பறந்தது அதாவது வந்து ஒரு சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்டது பெரிய அளவில் விரிந்து விரிந்து பறந்த அளவில் நடந்தது கிட்டத்தட்ட பதினோரு தேர்தலில் என்னமோ வந்து திமுக திமுக கூட்டணி கட்சிக்கு தான் ஜெயிச்சது பணம் ஆறா ஓடிச்சு அதில் தான் திருமங்கலம் ஃபார்முலான்றது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வரைக்கும் போச்சு ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரபா மூணு மூணு ரூபாய் வரைக்கும் கூட கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அம்மா வந்தாங்க மறுபடியும் ஜெயலலிதா அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ஜெயிச்சு அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க ஜெயிச்ச ரெண்டு மாசம் பொறுத்து ரெண்டு தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பொது தேர்தல் சட்டமன்ற பொது பொதுத்தேர்தல் அப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி நின்னார் அந்த தொகுதி அந்த கரூர் அரவக்குறிச்சி அரவக்குறிச்சிலையும் தஞ்சாவூர்லயும் வந்து ரெண்டு வேட்பாளர் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் பணத்தை வெள்ளமா ஓட விட்றாங்கன்னு எலெக்ஷன் கமிஷனை வெக்கம் ஒப்புதல் வாக்கும் எங்களால் தடுக்க முடியலன்னு சொல்லி ரெண்டு தேர்தலையே ரத்து பண்ணிச்சு சுதந்திர இந்தியா வரலாறுல தீவிரவாதிகளோட தாக்குதல் ஆயுதந்தாங்கிய குழுக்களோட தாக்குதலால் எங்களால் தேர்தலை நடத்த முடியலன்னு தேர்தல் கமிஷன் பல தேர்தல்களை ஒத்தி வைத்தது காஷ்மீர் பஞ்சாப் பெங்கால் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் போன்ற இடங்களில் வந்து நிறையா தேர்தல்களை தேர்தல் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபதுகளுக்கு பிறகு எழுபதுகளிலும் எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் வந்து கூட வந்து உங்களுக்கு தேர்தல் கமிஷன் தேர்தல் பல முறை ஒத்தி வச்சது பஞ்சாப்ல தீவிரவாதம் தலைவிரிச்சு ஆடினப்போ வந்து உங்களுக்கு வந்து அங்கே பல தொகுதிகளில் தேர்தல்கள் ஒத்தி வைக்கப்பட்டது ஆனால் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்திய அரசின் வல்லாண்மை என்பது த மைட் ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட் எந்த ஒரு ஆயுதம் தாங்கிய குழுவும் குழுக்களும் தேர்தல் முறையை சேலஞ்ச் பண்ண முடியாம அதை நசுக்கிவிட்டது இன்னைக்கு இந்தியாவின் எந்த மூலையிலும் நீங்கள் தேர்தல்களை நடத்தலாம் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் வந்து இந்திய தேர் இந்திய அரசின் வல்லாண்மையை வந்து சேலஞ்சு பண்ண முடியாது இந்திய தேர்தல் ஆணையம் அதை விட்டது ஆனால் பணம் கொடுத்து வாக்காளர்களை கவர்வதையும் பணத்துக்கு வந்து மக்களே விலை போவதையும் தேர்தல் கமிஷனால் தடுக்க முடியல இது வரைக்கும் அதோட முதல் அறிகுறி தான் வந்து ரெண்டு தொகுதிகளில் வந்து தேர்தல் ரத்து செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினேழில் டிடி விதிநகரன் அந்த ஆர்கே நகர் தொகுதியிலையும் எங்களால் தேர்தலை தடு பணத்தை த கொடுக்க முடிய தடுக்க முடியலன்னு சொல்லி ரத்து பண்ணாங்க ஸோ இது ஒரு நியூ ஃபினாமினா இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் வேட்பாளர்களுக்கு கட்சிகள் பணம் கொடுப்பதை தடுக்க முடியலன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் வந்து தேர்தலை நிறுத்தினது கிடையாது ஸோ அந்த பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் அந்த தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் டைம் ரிப்போர்ட் விக்கிரவாண்டியிலையும் நம்ம நாங்குநேர்லயும் பணம் எப்படி விளையாடிச்சுன்றதை ரொம்ப அழகா வைக்குது இந்த இந்த ரெண்டு ரெண்டு என்னன்னா ஏற்கனவே நம்ம பேசிருக்கோம் அதாவது ஜனங்களே எங்களுக்கு பணம் வேணும்னு கேக்குறாங்க அதுல வந்து அந்த செய்தியில அவங்க சொல்றாங்க ஒரு வயதான மூதாட்டி பெயர் கூற விரும்பாத ஒரு காவல்துறை உயர் அதிகாரியிடம் ஐயா எனக்கு வந்து இந்த கட்சியில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நாங்க இதுவரையும் கொடுக்கல நீங்க கொஞ்சம் சொல்லி வாங்கி கொடுங்களேன் நாங்க காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க இவங்க இது 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 ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குன்னா கேஷ் கொடுக்கறதுன்றது விஞ்ஞான ரீதியாக நம்ம கட்சிங்க எப்படி போயிட்டாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறது இந்த கூகுள் பேன்னு ஒன்று இருக்காங்க இந்த முறை கொடுத்தா இந்த முறை கொடுத்துருக்காங்க எப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபாய் வந்திருக்கு அதை வாங்கினவர் சொல்றாரு நாங்கள் வந்து ஆறு ஓட்டு இருக்குது எங்கள் வீட்டில் ரூபாய் வந்தது எப்படின்னா ஒரு கட்சி வந்து ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம்னு கொடுத்தான் பன்னெண்டாயிரம் இன்னொருத்தன் ஒரு ஓட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபான்னு கொடுத்தோம் ஆறாயிரம் ஸோ பதினெட்டாயிரம் எங்களுக்கு வந்துச்சு நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் எப்படா வந்துன்னா கூகுள் பே அந்த இதில் கூகுள் பே அதில் வந்திருக்கு அப்போ இந்த கேலி கூத்த எப்படி நீங்கள் தடுப்பீங்க இது இது இல்லை இந்த லட்சணத்தில் தேர்தல் நடக்குன்னா தமிழ்நாட்டுக்கு இடைத்தேர்தல் ஒரு கேடா நான் தெளிவாகவே கேட்குறேன் கடுமையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க வெக்க கேடா இல்லையா இதுக்கு இதுக்கு பேசாமல் நீங்கள் ஆக்ஷன் கூட்டு போயிடலாமே சரி இதில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க எவ்வளோ வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டதுன்னு வருஷா வருஷம் ஒரு கணக்கு கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் அடிச்சு ஒட்டினா பர்மிஷன் இல்லாமல் இவன் வீட்டு சவரில் எழுதணும் அவன் ஊட்டு சவுரில் எழுதணும் டிஃபேஸ்மெண்ட் ஆஃப் வால்னுவாங்க அதெல்லாம் தேர்தல் வழக்குன்னு வரும் ராத்திரி பத்து மணிக்கு மேலே மைக்க பிடிச்சான் ஆஃப் அனர் பேசணான்வானுங்க அப்புறம் துடு குடும்பம் பிடிச்சன்னு வாங்கிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் கமிஷன் வந்து இவ்வளோ வழக்குகளுக்கு பா தாக்கல் ஆச்சு இந்த தடவை கூட அறுபது வழக்கு எழுபது வழக்கம் ஏதோ பதிவாயிருக்குது ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் பதிவாயிருக்கு உதாரணத்துக்கு அறுபது கேஸ் வச்சுக்கோங்க சரி அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இது வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் கடந்த இருபது வருஷமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் வழக்குகள்ன்றது தேர்தல் நேரத்தில் ஐம்பதாயிரம் பேர் மீது வழக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் மீது வழக்குன்னு சொல்லுவோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது என்னடா ஆச்சுன்னா ஒன்றும் அப்போ இந்த பணம் கொடுக்குறதுன்றது வந்து இப்போ வந்து இடைத்தேர்தல்களில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்றது உங்களுக்கு எனக்குமே நீங்கள் நல்லா தெரியும் சரி அது இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட அந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் பெரிய அளவில் விளையாடிருக்கு ரெண்டு பேரும் சார் ரொம்பது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்சிக்கு அது அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இருக்கிற அரசு வந்து உதவி செய்ததாகலாம் ஒரு குற்றச்சாட்டை நீங்களே நேரடியாக வச்சீங்க ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா பறந்து போட்டு எல்லாரும் கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டாங்களா என்ன அந்த அளவுக்கு இருக்கா நல்ல கேள்வி இது எப்படி கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து மக்களவைத் தேர்தல்கள் முப்பத்தொம்பது தொகுதி பாண்டிச்சேரியும் சேர்த்து போ நாற்பது தொகுதி நடந்தது அதை தவிர தமிழகத்தில் சட்டமன்றத்துக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது தமிழக வரலாறுலேயே அது கிடையாது அது ஒரு மினி ஜென்ரல் அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி அவர்கள் சார்பாக வந்து பணம் கொடுக்கப்பட்டதை பெரிய அளவில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ போலீஸோ தடுக்கல தேர்தல் ஆணையம் ஆனால் தேர்தல் ஆணையமும் தடுக்கல எதிர்த்தரப்பில் மாறா வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணியில் பணம் கொடுக்குறத வந்து ஸ்க்வீஸ் பண்ணாங்க போட்டு அமுக்குனாங்க அதனால் இவங்களால் வந்து கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்க முடியல அவங்க நிறையாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஏடிஎம்கே சரி அந்த காலத்துக்கு போன எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்றதும் தெரியும் இந்த முறை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மே மாதம் நடந்த அஞ்சு மாதத்து மாதிரி நடந்த அந்த மக்களவைத் தேர்தல்கள் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக கூட்டணி கட்சிகள் பணம் கொடுக்கறத கண்டுக்காமல் விட்ட தேர்தல் ஆணையம் எதிர்கட்சிகளை வந்து குறி வச்சு தாக்குச்சு கண்ணில் விளக்கண்ணியை விட்டு பார்த்ததுன்னு சொன்னாங்க இல்லையா அது இந்த தடவை இல்லை இந்த தடவை பெரிய அளவில் தேர்தல் கமிஷன் டைரெக்டாக தேர்தல் கமிஷன் எப்படியும் கட்டுப்படுத்தாது அவங்க போய் வந்து இப்போ பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்ஸு மத்திய துணை ராணுவப் படைகள் இன்கம் டேக்ஸு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்சஸ் லோக்கல் போலீஸ்லாம் போய் பிடிப்பான் இல்லையா இந்த தடவை வந்து எதிர்க்கட்சிகளையும் கண்டுக்கலன்றாங்க ஏன் என்னத்துக்காக அது மாதிரி அது மோடிக்கு தான் வெளிச்சோம் அது வந்து அவங்க வந்து ஏன் பண்ணாங்கன்றது அதாவது நல்லா கவனிங்க இப்போ தான் ரொம்ப நாலு சில வருஷம் கூட இல்லை அஞ்சு மாதத்துக்கு முன்னால் அதிமுக பிஜேபி கூட்டணி கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்கிறத கண்டுக்காமல் விட்ட தேர்தல் ஆணையம் திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணி இவங்களும் பணம் செலவு பண்ணாங்க ரெண்டு தரப்பும் அப்பயும் பண்ணாங்க சரி ரெண்டு பேரும் யோகியர்கள் கிடையாது திமுக தரப்பில் கொடுத்ததை மட்டும் ஸ்குவீஸ் பண்ணா இந்த தடவை ரெண்டு தரப்பையும் விட்டான் இது ரெண்டுமே இது பை எலெக்ஷன் தான் ரெண்டு அசெம்பிளி தொகுதி தோத்தால் ஜெயிச்சாலும் எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது சரி இந்த தடவை வந்து ஆளுங்கட்சி கொடுத்ததையும் தடுக்கல எதிர்கட்சி கொடுத்ததையும் தடுக்கல அது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வந்து மோடி கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து இவனுங்க நீங்களே உங்களுக்குள்ள யார் வலி வலியது எஞ்சுணும் அல்ல அடிச்சு மேலே வாங்குற விட்டாங்களான்ற ஒரு சந்தேகம் வருது நமக்கு சரி அதனால தான் வந்து நம்ம சொன்னோம் இந்த கூகுள் பேல பதினெட்டாயிரம்ன்னு போது அந்த அந்த நபர் என்ன சொல்லிக்கிறார் அந்த வீட்டில் ஆறு ஓட்டு ஒரு கட்சி ரெண்டாயிரம் ரூபாய் ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு ஒருத்தம் ஆயிரம் ஆறு இன்ட்டு ஒன்று ஆறாயிரம் போகுது அப்புறம் கை கை கையில் கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ ரெண்டு தரப்பும் கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் கை கை விட்டு வேடிக்கை பார்க்குது ஏன்னா இந்த கேவலமான காரியம் இருபது வருஷமாக நடக்குது சார் ஜனங்களே போய் எங்களுக்கு துடுகுடுன்னு கேட்குறான் உரிமையாக கேட்குறான் கொடுக்கலன்னா சாலை மறியல் நடக்குது சரி அப்போ ஜனங்களை வந்து நல்ல அரசியல்வாதிகள் பழக்கப்படுத்திட்டாங்க இல்லை என்னுடைய இந்த நேரத்தில் ஒரு கேள்வி என்னன்னா டிஜிட்டல் இந்தியா எல்லாத்தையும் வந்து டிஜிட்டல் கொண்டு வந்த மோடி அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பரிமாற்றங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நடக்குது அவர் வந்து டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வந்தது நல்ல நோக்கத்துல தான் சார் அவர் கொண்டு வந்தாரு அவர் மீது நமக்கு விமர்சனங்கள் உண்டு நிறைய விமர்சனம் உண்டு அது வேற விஷயம் டிஜிட்டல் இந்தியான்னு மோடி சொன்னது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல கான்செப்ட் தான் அதுல நான் எந்த தப்பும் இருக்கிறதா பார்க்கல அவர் வந்து அதை முடி அதை நடைமுறைப்படுத்துற விதத்துலதான் நாம அவர் விமர்சிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் இந்தியா நீங்க சொல்லும் போது பண பரிவர்த்தனை மின்னணு பண பரிவர்த்தனைன்னு போகும்போது அதுல வந்து நிறைய ஃப்ராடு நடக்குது உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் பேங்கிங்ல நிறைய ஃப்ராடு நடக்குது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல ஃப்ராடு நடக்குது அந்த மாதிரியான ஃப்ராடை தடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து போதிய சட்டங்கள் இந்தியாவில் இல்லை இப்போ நீங்க கனடாலேயோ அமெரிக்காலேயோ பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்குது ஆனால் அங்கெல்லாம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த டிஜிட்டல் ஃப்ராட்ரா ட்ரான்சாக்ஷனை ஃப்ராடு நடந்ததுன்னா அது க அதை தடுப்பதற்கும் நடந்தால் அதை தண்டிக்கிறதுக்கும் விரைவாக நீதி வழங்குவதற்கும் சட்டங்களும் சிஸ்டம்ஸும் இருக்குது இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை சரி நீங்கள் முதல்ல சிஸ்டத்தை எரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஜிட்டல் இந்தியாவுக்கு வாங்கன்னு நம்ம சொல்கிறோம் உதாரணத்துக்கு சர்வர்ஸ் இருக்குது உங்களுக்கு நினைவு இருக்கும் டிமானடைசேஷன் அறிமுகப்படுத்த கொண்டு வந்த பிறகு நவம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நிலைமை சீரடையிறதுக்கு ஒரு ஆறு மாத காலம் ஆச்சு அப்போ அதில் முதல்ல ஒரு ரெண்டு மாத காலம் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் வந்து ஸ்டாண்ட் நம்மளுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டே ஒர்க் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கும் குறிப்பாக வார இறுதி நாட்களில் சொல்லுவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்டு பத்து இடத்துல நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கூட ஆகாது பதினோராது இடத்துல தேய்ச்சாதான் வரும் ஏன்னால் நீங்கள் இதுக்காக வச்சுருக்க அந்த சிஸ்டம் சர்வர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் இருக்குது இல்லைங்களா நான் பொதுவாக சொல்கிறேன் நான் அது வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிமிடத்துக்கு இது பத்தாயிரம் டிரான்சாக்ஷன் தாண்டும்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒன்றரை லட்சம் பேர் போட்டாது என்ன இதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு நீங்க டிஜிட்டல் இந்தியா கொண்டுவாங்கன்றது சரி எப்படி பார்த்தாலும் டிஜிட்டல் இந்தியான் மோடி கொண்டு வந்த கான்செப்ட் கரெக்ட் ஆனா இந்த கேவலமான காரியங்களுக்குலாம் அது பயன்படும் அது பயன்படுறதுக்கு அவர் பொறுப்பானா நான் அது அவர குர சொல்ல மாட்டேன் அவர் பொறுப்பான்னு நான் கேட்கல இந்த மாதிரி பண பரிமாற்றங்கள் அதல நடக்கும்போது இதெல்லாம் அரசின் பார்வையில்ல இந்த சர்வர் மூலமா அந்த கணகாணிக்கி அது 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 எங்க இது அது அடுத்த ஸ்டேஜ்ல வரும் நீங்க வந்து இப்ப இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜனங்களே கரெக்ட்டா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப ஒருத்தரோட அக்கவுண்ட்க்கு உங்க அக்கவுண்டே ஒரு பணம் வருது சார் இது ஒன்னு பெரிய பண

மனம் காவலா மதில் காவலானா மனம்தான் காவல் மதில் காவல் கிடையாது அதுவே நான் ஏன் நான் வந்து ஜனங்களை மொத்தமாக திட்டுறேன்னு நினைக்காதீங்க ரெண்டு கட்சியும் பழக்க பற்றிட்டான் அதனால தான் சொன்னேன் இந்த ரெண்டு இடைத்தேர்தலில் இன்னைக்கு காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட அந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா நிலைமை ஒரு அங்குலம் கூட மாறல இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு இடைத்தேர்தலும் இப்படி தான் கூத்தா போகணும்னா அப்புறம் எதுக்கு சார் தேர்தல் நம்ம அதை பேசாமல் என்ன பேசுகிறோம் யவன் ஜெயிப்பான் இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா இவனுக்கு எவ்வளோ மாறுச்சுன்னு அவனுக்கு எவ்வளோ மாறிஞ்சி ஜெயிச்சா மந்தியா இப்படி இதுவாக பிரச்சனை இன்னைக்கு எவன் ஜெயிச்சானே இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு பாதிப்பு கிடையாது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அவர் கையில் மெஜாரிட்டி இருக்குது இந்த ரெண்டும் அண்ணாத்தையும் தோத்தாலும் கவர்மெண்ட் நிற்க போகுது சரி கவர கவுரப்ப கிடையாது இது ஒரு ப்ரிஸ்டிஜ் இஷ்யூ பொலிட்டிகல் ஈகோ அவ்வளோதான் ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன எங்களுக்கு பணம் கொடுன்னு ஜனங்களே வந்து கேட்குறாங்கன்ற லெவலுக்கு வந்து போச்சு இல்லை அது மாதிரி பணம் கேட்குற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னா இதை வந்து தேர்தல் ஜனநாயகத்தில் அவங்க யாரை தேர்ந்தெடுக்கணும் சரியாக தேர்ந்தெடுக்கிறாங்களா ஒருவேளை பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லை அதில் ஒரு கேள்வி நியாயமான கேள்வி பணம் கொடுத்தும் சில பேர் சில கேண்டேட் தோக்குறான் பணம் கொடுத்தோம் தோக்குறான் இதில் ஒரு ட்ரெண்டு வந்து பார்க்க முடியுது என்னன்னு கேட்டிங்கன்னா பொது தேர்தல்களில் ஓவரால ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது இப்போ தமிழ்நாடு சட்டசபைக்கும் மொத்த சட்டசபைக்கும் தேர்தலோ அல்லது பார்லிமெண்ட் மாதிரி எலெக்ஷன் ஃபுல் ஃப்ளெஜ்டு பார்லிமெண்ட் எக்ஷன் நடக்கும்போது பணத்தோட வீரியன்றது வந்து ஒரு கருத்து என்னென்னா வந்து பணத்தோட வீரியன்றது மக்கள் எதிர்ப்பு ஒரு அரசு மீது ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது பணம் வந்து தேர்தல் முடிவை மாற்றலை அது எப்படி மாத்து பண்ணுதுன்னா அவங்க சேர்க்கிற ஜீ அவங்க அவர்கள் வெற்றி பெறுகிற அந்த வெற்றி பெறுகிற இடங்களின் எண்ணிக்கையை குறைக்குது ஆனால் கம்ப்ளீட்டாக முடிவையே தலைகீழே மாற்றலை இது ஜென்ரல் எலெக்ஷனில் ஆனால் இடைத்தேர்தல்களில் இன்வேரியபிளி பணம்தான் டிசைசிவாக ஃபேக்டர் இருக்கின்றது கடந்த இருபது ஆண்டு கால தமிழக வரலாறு சரி அது ஒரு இடத்துல உடஞ்சது வெள்ளூர் இடைத்தேர்தலில் உடஞ்சது அது லோக்சபா எலெக்ஷனுக்கு இருபத்தி ரெண்டு அசம்பி எலெக்ஷன் அந்த மினி ஜென்ரல் அசம்பிளி எலெக்ஷனில் கண்டு வந்ததால் அது இடைத்தேர்தல் கான்செப்ட்டுக்குள்ளே இந்த விஷயத்தில் அதாவது பணப்பட்டுவாடா விஷயத்தில் தேர்தல் முடிவுகள் வருது இல்லையா கேஷ் ஃபார்வோட்ஸ் அந்த டாப்பிக்குள்ளே அந்த ரெண்டு தொகுதியை இடைத்தேர்தலாக பார்க்க முடியாது அது ஒரு மினி ஜெனரல் அசம்பிளி எலக்ஷனா தான் பார்க்க முடியும் ஆனால் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வார்த்தைன்னா இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது என்பது அதோட வால்யூம் அளவுல பெருசு அதனால சொல்றேன் ஆகவே இடைத்தேர்தல்களில் பணம் படுத்தும் பாடு ரொம்ப அதிகமா இருக்கு இடைத்தேர்தல்கள பணத்தால் தேர்தல் முடிவை மாற்ற முடியும் பொது தேர்தலில் வந்து மாற்ற முடியுமான்னா அதற்கான பதில் கடினம் ஒரு அரசு மீது அதிகப்படியான வெறுப்பு இருக்கும்போது மாற்றப்படும் அந்த வெறுப்பு என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னா மாற்றுறது கிடையாது ஆகவே பணம் வந்து வெற்றி நீங்க கேட்கற கேள்வி எனக்கு புரியுது பணம் கொடுத்தாலும் ஓட்டு போடுறவனுக்கு தானே போடுறான்றிங்க அது உண்மை ஆனா அது ஜென்ரல் எலெக்ஷன்ல பை எலெக்ஷன்ஸ்ல வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் தொண்ணூறு சதவீதம் ஏன்னா ஒன்று ரெண்டு இங்கே அங்கே நான் சொல்ற தவறாக இருக்கலாம் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து நைன்டி வந்து பணம் தான் வந்து தீர்மானிக்குதுன்ற லெவலுக்கு போச்சு இதுல ரெண்டு பேரும் கொடுக்குறான் ஜனங்க ரெண்டு பேர்ட்டையும் வாங்குது அப்போ ஓட்டை யாருக்கு போடுதுன்னு தெரியல ஆகவே இதில் வந்து இன்னொன்று விஞ்ஞான ரீதியாக வந்து இவங்க வந்து பணம் கொடுக்கறதுல நம்ம கட்சிகள் ரெண்டு பேரும் திமுக அண்ணா திமுக ரொம்ப பெரிய அளவில் போயிட்டாங்க அது இப்போ சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இன்னொன்று வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து நான்கு குறைஷி தலைமை தேர்தல் ஆணையாக இருக்கும்போது எப்படியெல்லாம் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு முப்பது விதங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொன்னார் காலையில் பால் பால் போட வரவர் மூலமாக பேப்பர் போட வரவங்க மூலமாக லோக்கல்ல இருக்க கடைகளில் போய் வந்து டோக்கன் கொடுக்கறது அப்புறம் இந்த கடையில் போய் நீ வந்து நகை வாங்கிக்கோன்றது இந்த கடையில் பேட்டு கிரிக்கெட் பேட்டு வாங்கிக்கொண்டுறது இந்த கடையில் ரெண்டு சட்டை எடுத்துக்கொண்டுறதுன்னு பல ஆம்புலன்ஸில் வச்சு பணத்தை கடத்துறது இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்முடைய கட்சிகள் வந்து மேலும் மேலும் கிராஜுவேட் ஆகிட்டே போகிறாங்க இங்கே மாட்டாமல் எப்படி பண்ணுறதுன்னு இதில் முக்கியமான காம்பனண்ட் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா மக்கள் மக்களே வந்து பணம் கொடுக்குறத பற்றி பெரிய அளவில் கேட்கல எனக்கு ஏன் கொடுக்கலன்னு மக்கள் வந்து பொங்கி எழுந்து தெருவுக்கு வராங்கன்னு அது விளங்குமா இந்த நாடு அப்போ இது வந்து என்னன்னு அங்கே கொண்டு வந்து விட்டானுங்க அந்த லெவலுக்கு தெருவில் கொண்டு வந்து விட்டாங்க தேர்தலில் இடைத்தேர்தல் வந்துன்னா கொண்டாட்டம் குஷி மக்களுக்குன்ற லெவலுக்கு வந்தாச்சு அதே காவல்துறை அதிகாரிகிட்டே போய் அந்த வாக்குவாதம் நடக்கும் வாக்குவாதம் இல்லை அந்த அந்த அம்மா வந்து வயதான ஒரு மூதாட்டி ஒரு காவல்துறை தெரியல அவங்களுக்கு தெரியல அவங்க என்னமோ இது ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க அது எங்க வந்து நிக்குதுன்ற நீங்க சாலை மறியல் பண்றான் எனக்கு துட்டு கொடுக்கலன்னு அதிகாரிகளை வந்து கெரோ பண்றான் அதுல ஒரு அதிகாரி சொல்லிக்கிறார் நாங்கள் பணம் கொடுப்பதை தடுத்தால் காவல்துறையையும் சிவில் அதிகாரிகளையும் மக்கள் உள்ளூர் மக்கள் விரோதிகளாக பாவிக்கிறார்கள்ன்றாரு ஒரு ஒரு ஏங் ஆஃபீஸர் சொல்கிறாரு அப்போ நிலைமை எவ்வளோ அபாயகரமாக இருக்குது ஒரு வயதான பெண்மணி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் வந்து எனக்கு ரெண்டாயிரூபா கொடுக்குறோன்னா வாங்கி கொடுங்கன்னா நீங்கள் அது என்ன பண்ணுவீங்க கொடுக்குறதும் தப்பு வாங்குறதும் தப்பு சரி சரி இந்த மாதிரி வாங்குதுன்னு தூக்கி உள்ளே போட முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டு தொகுதிகளே துட்டு வாங்கினவனெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும்னா என்ன பண்ணணுன்னா இந்த ரெண்டு தொகுதியை சுற்றி சிறைச்சாலைகளோட கம்பிகளை நடனும் சரி அவ்வளோதான் அதுதான் நிலமை இன்றைக்கி

டிய கொடுக்கும் கவர்மெண்ட் இருக்கும் ஆனா நெருக்கடியை கொடுக்கும் எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு ரெண்டு தொகுதியும் அண்ணா திமுக ஜெயிச்சிச்சுன்னா திமுக வந்து சமட்டியால் அடிச்ச மாதிரி நீ அவ்வளோ ஜெயிச்சே பதிமூணு சீட்டு நீ ஒன்றும் தொடர்ந்து ஜெயிக்க முடியாது எங்களால் தான் ஜெயிக்க முடியும் அந்த பழைய ஃபார்முலா வந்து மினி ஜெனரல் எலெக்ஷனு அதில் தப்பிச்சுக்கிட்டேன் இப்போ வந்துனா என்ன வழக்கமாக இருபது வருஷமாக என்ன நடக்குது நாங்கள் தாண்டா ஜெயிப்போம்னு சொல்கிறது அந்த பொலிட்டிக்கல் ஒன் ஆப்மெண்ட்ஷிப் பண்ணுவாங்க ஆட்சி மாற்றம் இல்லாட்டியும் கூட எதுவும் இல்லைனாலும் ஏன் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் அவ் ஒன் ஆப்மெண்ட்ஷிப் பண்ணுவாங்க அரசியல் ரீதியாக வந்து தொண்டர்களுக்கு வந்து புஷிப்படுத்துறது சரி திமுக வந்து எட்டு வருஷமும் ஆட்சியில் இல்லை ரெண்டு தொகுதி ஜெயிச்சா லட்டு மாதிரி அவங்களுக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே பதிமூணு சீட்டு அவங்க தோத்துருக்காங்க மறந்துடாதீங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே மாதம் நடந்த அந்த மினி ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷனில் பதிமூணு சீட்டு அந்த திமுகவும் ஒம்பது சீட்டு அதிமுகவும் ஜெயிச்சிருக்கு இருபது ஆண்டு கால வரலாறுல வந்து பிரதான எதிர்கட்சி மெயின் எலெக்ஷன்ஸ் ஒரு எலெக்ஷன்லேயே ஆளுங்கட்சியோட கூட வாங்கியிருக்குன்னா அது ஆளுங்கட்சிக்கு கூட படிக்கிற எச்சரிக்கை மணி இப்போ அந்த ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணணும்னா வந்து இந்த ரெண்டு தொகுதி அவர் ஜெயிச்சாகணும் ஆட்சி மாறுதோ இல்லையோ சரி அப்போ இதுதான் இங்கே வந்து முக்கியமான அந்த கட்சியினுடைய எதிர்காலம் அவங்களுடைய அரசியல் வளர்ச்சியை நினைச்சு அவங்களுடைய தன்மான பிரச்சனையாக இதற்கு பணத்தை வாரியாக இருக்கிறாங்க பணத்தை வாரியா இருக்கிறாங்க மக்களுக்கு மக்களுக்கு என்ன கிடைக்கும் மக்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அவங்க தலையில தான் இந்த இப்போ வாங்குறது தான் இப்போ வாங்குறாங்கல்ல ஆயிரம் ரெண்டாயிரம்னு அதுக்கப்புறம் உன் தலையில தான் வரியா வந்து விடிய போகுதுன்ற அறிவு ஜனங்களுக்கு இல்லை இது உன் பணம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான் இந்த பணம் முதல்ல எங்கேருந்து வருது அந்த பாயிண்ட்டை நம்ம பேசணும் நம்முடைய ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் அதிகாரி கோபாலசாமி இந்த தொலைக்காட்சி வாதத்தில் சொன்னார் நாலு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் வந்து அவர் சொல்கிறாரு பணம் கொடுக்கறத தடுக்கிறது தேர்தல் கமிஷன் வேலை இல்லைன்றாரு டெக்னிக்கலி லீகலி அது கரெக்ட் ஏன்னா தேர்தல் கமிஷன் வேலை தேர்தல் நடத்துகிறதாம் அப்போ பணம் கொடுக்கறத தடுக்கிறது யார் வேலைன்னா போலீஸ் வேலைன்னு சரி போலீஸை கட்ட அவங்க என்ன சொல்கிறான் எப்படி தடுக்க முடியும் ஜனங்களே ஓணுன்றாங்க இது விட முக்கியமானது என்னன்னா கோபால்சாமி என்ன சொல்கிறாரு முதல்ல இந்த பணம் எங்கேருந்து வருது இந்த பணம் வந்து கள்ள பணம் பிளாக் மணி இது கணக்கில் வராத பணம் அப்போ நீங்கள் வந்து நாலே முக்கால் வருஷம் பிளாக் மணியை ஜென்ரேட் பண்ணுறீங்க கடைசி ஒரு மூணு மாதத்தில் வந்து அதுவும் கடைசியாக ஒரு இருபது நாளில் வந்து நம்ம தேர்தல் ஆணையம் வந்து அதை தடுத்து நிறுத்தணும்னா எப்படி தடுத்து நிறுத்த முடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை தேரின்னு ஒன்று உண்டு எக்கனாமிக்ஸில் சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல டிமாண்ட் இருக்குன்னா அங்கே சப்ளை வரும் ஜனங்க காசு கேட்குறாங்க அதற்கான தேவை இருக்குது இவங்க கொடுக்குறோம் முதல்ல இந்த பணம் எங்கேருந்து வருது நோய் நாடி நோய் முதல் நாடி அதை நோய் நாடி வாய்ப்பு செயல் ஒரு நோய்னால் அந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை கலையாத வரைக்கும் அந்த நோயை நீங்கள் முழுதும் குணப்படுத்த முடியாது முதல்ல இந்த பணம் எங்கேருந்து வருதுன்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாத வரைக்கும் அந்த காரணத்தை கலையாத வரைக்கும் பணம் கொடுக்கறத தடுக்க முடியாது சரி நீங்கள் இந்த உலகத்திலே சிறந்த இராணுவத்தை கொண்டு வந்து வச்சாலும் தடுக்க முடியாது ஏன் ஜனங்களே கேட்குறாங்க இல்லை நான் சமூக வலைதளங்களில் எழுதக்கூடிய நிறைய பேர் அரசியல் பார்வையாளர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் என்னென்னு எழுதுகிறாங்க உண்மையான தீபாவளியை நாங்குநேரி விக்கிரவாண்டியில் தான் அந்த அளவுக்கு பணம் விளையாடுது அப்படின்றது எழுதுறாங்க மாதிரி எழுதிட்டு கடந்துட்டு ஒரு நக்கலாம் வேற என்ன போக முடியும் சி அவங்க சோசியல் மீடியால எழுதுறாங்க நக்கலா எழுதுறாங்கன்னா எழுதுறாங்க எல்லாரும் நக்கலா எழுதுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது உள்ள இருக்கக்கூடிய ஒரு கையெழு நிலையில இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு ஒரு கோபம் அந்த அடிப்படையில தான் எழுதுறாங்க இது என்ன எலெக்ஷன் இது தான் சொன்ன இந்த இந்த மாதிரி வந்து நீங்க வந்து தொடர்ந்து இந்த கூத்த கேலி கூத்த நடத்துவீங்கன்னா எதுக்கு தேர்தல் இப்ப தீபாவளி அவங்களுக்கு அந்த ரெண்டு தொகுதி ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி தான் அது அதுல சந்தேகம் வேணாம் அதில் மாற்றுக்கறத்துக்கு வேணாம் படிச்சவனையே போய் காசு கேட்குறான் எங்கிட்ட ஒரு முன்னாள் எம்பி அவர் மூத்த தலைவர் அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் சொன்னார் எங்கள் படிச்சவனே வந்து நான் நிற்கும் அவர் அவரோட அனுபவத்தை சொன்னார் படித்தவர்கள் பெண்கள் வங்கிகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் வந்து ஒரு காலனிலேருந்து வந்து எங்களுக்கு எங்ககிட்ட நூற்றி இருபது ஓட்டு இருக்கு ஒரு பத்து பெண்கள் வந்தாங்க சார் அவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க இவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க நம்ம எங்கே போகிறோம் எப்படி இது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு மறந்துடாதீங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் கூட பணம் படுத்தும் பாடு தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதிகமாக இருக்குது எலெக்ஷன்ஸ்ல கேஷ் ஃபார்வர்ட்ஸ் இன்றைக்கி நம்மளை பார்த்து மற்ற மாநிலங்களும் கற்றுக்கிட்டான் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா வரைக்கும் அது விரிவடைஞ்சிருக்கு வளர்ச்சி இருக்க மாநிலங்களில் இது நடக்குது ஏன் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் ஜார்க்கண்டில் சத்தீஸ்கரில் வந்து கேஷ் ஃபார்வோட்ஸ் காமில்லை நாங்கள் இவ்வளோ டெவலப்மெண்ட் இல்லை அப்போ இது வளர்ச்சியில் வர ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஆர்யுமெண்ட் இருக்குது ஒதுக்கி தள்ள முடியாது இது ஆனால் அதுக்காக நீங்கள் இதை அலோவ் பண்ணுவீங்களா இப்போ ஒன்றும் இல்லை சார் நம்ம ஒரு வீக்ன்ற ஆங்கில நாளிதழில் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் ஒரு கட்டுரை வருது என்ன கட்டுரைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எலெக்ஷனில் அதிமுக ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றுச்சு ஜெயலலிதா கைப்பற்றினா அப்போ தொள்ளாயிரத்தி ஐந்து கோடி ரூபாயோ என்னமோ வந்து வாக்காளர்களுக்கு அதிமுக பணம் பட்டுவாடா பண்ணியிருக்குன்னு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் மத்திய நே நேரடி வரி விதிப்பார் இன்கம் டேக்ஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் சரி இன்கம் டேக்ஸ் கிட்டே அது இருக்குது இன்றைக்கி அப்படின்னு அவங்க அந்த அம்மா கடிதத்தோட அந்த வீக் பத்திரிக்கையில் ஒரு ஸ்டோரி வருது சார் அதை இன்ன வரைக்கும் வந்து சம்மந்தப்பட்டவங்களும் மறுக்கலை அதை மையமாக வச்சு அடிப்படையாக வச்சு பொதுநல வழக்கு போடுவாங்கல்ல முடியலாம் அப்படி தான் நடக்கும் ஒரு ஊழல்னால் வந்து எப்படி வரும்னா டேரெக்டாக கவர்மெண்ட் கேஸ் போடாது சரி ஏதாவது ஊடகத்தில் ஆதாரத்தோடு வரும்போது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கும் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்னா இது ஆதாரமாக வச்சு கோர்ட்டுக்கு எவ்வளவு போவோம் ஐ கொடுக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே எடுக்கல இந்த கட்டுற அப்படியே தான் இருக்குது தொள்ளாயிரம் கோடி ரூபாய்களுக்கு மேல் அதிமுக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க பணம் கொடுத்தது என்பதற்கான ஆதாரத்தை மத்திய நேரடி வரி விதிப்பு வாரியம் இன்கம் டேக்ஸ் அனுப்பி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட விசாரணையில் அது இன்றைக்கி இன்னமும் அப்படியே இருக்குது சரி மூணு வருஷம் ஆக முடிஞ்சு போச்சு மூணு வருஷம் இப்போ இதை வந்து பல விஷயங்களில் நேரடியாக வந்து உச்சநீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் தலையிட்டு சுவமோட்டோன்னுவாங்க அவங்களே வழக்கு விசாரணைக்கு எடுப்பாங்க அப்படியும் எடுக்கலை அச்சா அது வந்து நாங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வழக்கு போடணும் அவ அதாவது வந்து பொதுநல நான் சொல்றது வந்து இப்போ பொதுநல என்ஜிஓஸ் இருக்காங்களே அவங்களும் போடலை எதிர்கட்சிகளும் போடலை அப்போ இது என்ன அர்த்தம் இதுக்கு ஓப்பனாக இருக்குது சார் நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டோட வெராசிட்டியை யாரும் கொஸ்டின் பண்ணல அதாவது அந்த கட்டுரை எழுதிய அந்த பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய அந்த இன்கம் டேக்ஸோட அந்த லெட்டர் இருக்குது இல்லைங்களா சரி அதை வந்து அந்த ஆதாரங்களை யாருமே கொஸ்டின் பண்ணலை இது இப்போ இது வந்து இது ஜோடிக்கப்பட்ட ஆதாரம்னு யாரும் கொஸ்டின் பண்ணலை அப்போ அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதோட தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாருடைய வேலை எதிர்கட்சிகளோட வேலை அவங்க ஏன் செய்யலை ஏன்னா அவங்க ஒன்றும் உத்த கிடையாது சரி ஊடகங்கள் செய்யணும் இல்லையா இந்த மாதிரி ப அவங்களும் செய்யலை எவனாவது ஒருத்தன் பொதுநல வழக்கு போடணும்ல போடலை உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தானா சோமோட்டோ காக்னிசன்ஸ் எடுப்பான் இல்லையா தானே முன்னு வந்து விசாரணைக்கு அதுவும் இல்லை அப்படியே கிடக்குது அப்போ இது என்ன நாடு இல்லை இதுதான் தேர்தல் ஆணையமே கையை மீறி போதுங்க எங்களால் தடுக்க முடியலன்ற மாதிரி தான் மற்ற அப்புறம் இருக்கின்ற ஜனநாயகம் நீ என்ன தேர்தல் நடத்துகிறேன்ற ஐயா மூன்ற வருஷத்துக்கு மேலே நடந்த தேர்தலில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் ஆளுங்கட்சின்னு ஆதாரத்தோட மத்திய சர்க்காரோட ரெண்டு அமைப்புகளில் ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்புக்கு கடிதம் எழுதுது அதை ஒரு பத்திரிக்கை வெளியிடுது மூணு வருஷம் பொறுத்து அதுக்கூட தொடர் நடவடிக்கை என்ன ஒரு பத்திரிக்கை எழுத தான் முடியும் தாண்டி போக முடியாது நீங்களும் நானும் ஜேர்னலிஸ்ட்டு நம்ம ஆக்டிவிஸ்ட்டு கிடையாது இது மாதிரி தகவல் வந்திருக்கு நான் என்னோடய ஊடகத்தில் எழுதுவோம் நீங்கள் உங்கள் ஊடகத்தில் எழுதுவீங்க அதை மேலே எடுத்துகிட்டு போகிறது யாரோட வேலை எதிர்கட்சிக்கு வேலை சமூக அமைப்புகள் வேலை தன்னார்வ குழுக்களோட வேலை ஊழலுக்கு எதிராக போராடக்கூடியது ஒன்றுமே இல்லை சரி கோர்ட்டாவது வந்து உங்களுக்கு வந்து சோமோட்டை எடுப்பான் இல்லையா அவனு எடுக்கலை அப்போ இது என்னது இது அப்போ தேர்தல் என்றது எதுக்கு தமிழ்நாட்டில் நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் பறந்து பட்ட அளவில் இதை புரிஞ்சுக்கோங்க எங்கே போய்ட்டு இருக்குது கேடு கட்ட பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்படியே போச்சுன்னா வந்து இது எலெக்ஷன்ஸ் எலக்ஷன்ஸே வந்து ஃபார் அதாவது வந்து ஒரு ஃபார்ஸ்ன்னு வாங்க ஆங்கிலத்தில் அப்படி போய் நிற்கும்ன்றீங்க அது இது நல்ல கேள்வி இது அபாயகரமாக இது ரொம்ப நாள் ஓடாது சார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஏதாவது ஒரு ரூபத்தில் வெடிச்சு சதுரும் இன்னைக்கு நீ போய் எனக்கு வர வேண்டிய ரெண்டாயிரம் ரூபாவை எனக்கு வாங்கி கொடுன்னு நீ கேட்குற ஒரு அதிகாரிகிட்ட சரி அவன் வாங்கி கொடுத்துறாரு உன் தலையில் தான் அது வந்து பிற்காலத்தில் வரியா விடிய போகுது விலைவாசி உயரப்போகுதுன்ற அறிவு இல்லை இந்த பணம் நம்ம பணம் கணக்கில் வராத பணம் இந்த பணம் மு இதை ஒழிக்கிறதுக்கு நம்பர் ஒன் ஸ்டெப் என்னன்னா இந்த பணம் எங்கேருந்து வருதுன்றதை கண்டுபிடிச்சி அந்த ஊற்றுக்கண்ணை நீங்கள் அடைக்கணும் அது இல்லாத வரைக்கும் இது பண்ண முடியாது இல்லை அதிகாரத்துக்கு வரணும்னு இப்படி பணத்தை வாரி அரைக்கிறாங்க இவங்களால் என்ன செய்ய முடியும் சார் வந்து அதிகாரத்துக்கு வந்து கொடுத்தோம் அதிகாரத்துக்கு வந்து இன்னும் கொள்ளடிப்பாங்க அதை தான் சொல்கிறேன் உங்கள் தலையில் விடிய சி இந்த பணத்தை செலவு பண்ணுறவங்க இது ஒரு முதலீடு தானே ஆமா வெளிப்படையாவே சொல்றாங்க இன்னைக்கு வந்து திமுக அண்ணா திமுக தனிப்பட்ட முறையில் பேசி பாத்தீங்கன்னா சார் ஒரு அசம்பிளி தொகுதியை ஜெயிக்கணும்னா பதினஞ்சுல இருந்து இருபது கோடி உங்களுக்கு வேணும் அந்த ரெண்டு பெரிய கட்சியில தான் உங்களால வந்து அதை செய்ய முடியும் செலவு செலவு பண்ணாதான் நீங்க ரேஸ்ல இருக்க முடியும் தேர்தல் ஆணையம் இருபது லட்சமோ எழுபது லட்சமோன்னு சொல்றான் அந்த பிகருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இல்ல அதை என்ன கண்காணிக்குது கண்காணிக்க முடியல நான் கண்காணிக்க முடியலன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து தானே நாலு தேர்தலில் வந்து அவன் தேர்தலையே ரத்து பண்ணுறான் சார் துப்பாக்கி எடுத்து சுட்டான் வாக்காளர் பத்து பேரை சாவைச்சான் பத்து போலீஸ்காரன் சாவைச்சான் பூக் பூத்தை கேப்சர் பண்ணிட்டானுங்க தேர்தல் நடத்த முடியாதுன்னு பல தேர்தல்கள் நூற்றுக்கணக்கான தேர்தல்கள் இந்தியாவில் நிறுத்தப்பட்டிருக்கு சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு தடவை கூட வந்து வாக்காளர்களுக்கு கட்சிகள் கொடுத்த பணத்தை எங்களால் அவர் தடுக்க முடியலன்னு சொல்லி நிறுத்தப்பட்டதில்ல அந்த சாதனை எப்போ நிகழ்த்தப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அப்போ நிகழ்த்தப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒருத்தர் நிகழ்த்தப்பட்டது மூன்று தடவை எங்களால் வந்து கரப்ஷனை பிரைபிங் ஓட்டர்ஸ் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை எங்களால் தடுக்க முடியலன்னு சொல்லியே தேர்தல் நிறுத்தப்பட்டது மூணு தடவை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இந்த தடவையும் ஒன்னு இந்த நாங்குநேரி விக்கிரவாண்டிலும் ஒன்னு நிலைமை தான் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்போ என்ன பண்ணலாம் மணி சார் இவ்வளவு உங்களுடைய ஆதங்கம் இருக்கு புரியுது

இதுக்கு மேலே எடுத்துட்டு போக வேண்டியது அரசியல் கட்சிகளும் தன்னார்வ குழுக்களும் ஏன் ஓரளவு இதுக்கு வந்து நட்ஜ் வாங்க பின்னால இருந்து கிரியா உக்கியா இருந்து செயற்படுத்த வேண்டியது நீதிமன்றங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படித்தான் நான் இத பாக்குறேன் இத தாண்டி நம்ம நம்ம நீங்களும் நான் ஒண்ணும் பெருசா பண்ணிட முடியும் நீதிமன்றங்களே தன்னிச்சையா எடுக்கணும் இந்த இதை வந்து எடுத்து செய்ய வேண்டியது ஒரு பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் இல்லனா இது எதுக்கு இல்லன்னா எதுக்கு இந்த தேர்தல்கள் அத நீங்க சொல்லுங்களேன் எதுக்காக நம்ம பை எலெக்ஷன் நடத்தும் நான் அதுதான் சொன்னேன் உங்களுக்கு அதாவது இந்த ட்ரெண்டு வந்து ஜென்ரல் எலெக்ஷன்லையாவது ஓரளவு மட்டுப்படுத்தப்படுது ஓரளவு வந்து மக்கள் காசு வாங்கிட்டும் ஓட்டு போட வேண்டியவனுக்கு போடுறாங்க இதில் மாற்றி குத்துறாங்க பட் ஜென்ரலி பை எலெக்ஷன்ஸ்ல காசு கொடுக்குறவங்களுக்கு போட்டுடுறாங்க அந்த ட்ரெண்டு இருக்குது இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அப்படி பார்க்கும்பொழுது வந்து நீங்கள் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராது என்றாலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஒரே ஒரு சீட்டு திமுக தோத்தாலும் ஒரு சீட்டு திமுக தோத்தாலும் ரெண்டு தரப்புக்குமான அது ஒரு அரசியல் போரா எப்படி மாறுது எப்படிப்பட்ட இரண்டு தனி மனித தலைவர்கள் ஆளுமைகளுக்கு இடையிலான ஈகோ கிளாஷா மாறுதுன்றது நமக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது ஏன்னா நீங்க கேட்டீங்க முதல்ல கொஞ்சம் நேரத்து மேலே நீங்க கேட்டீங்க இதை வந்து இந்த பெரிய அளவில் இது மாற்றங்களை கொண்டு வர போறது இல்லைன்னு போது ஏன் ரெண்டு பேரும் இதை செய்யறாங்க செய்வாங்க ஏன்னா வந்து அந்த பொலிட்டிக்கல் ஒன் அப்மென்ஷிப் பண்ணுவாங்க அதை காப்பாத்தறதுக்கு அவங்க செஞ்சே ஆகணும் ஜெயலலிதா ஜெயிச்சு கொடுத்த பதிமூணு தொகுதி அண்ணா திமுக தோத்துது கோட்டை விட்டுது ஒம்பது சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சுது இப்போ அதை மாத்தறதுக்கு ரெண்டு சீட் ஜெயிச்சா பதினோரு சீட் இல்லையா கிட்டத்தட்ட பதிமூணு பதினொன்று ஈக்குவல் ஆயிரம் அதனால விட்டதை பிடிச்ச மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி எவ்வளவு தூரம் கார்னர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் திமுக கார்னர் பண்ணணும்னு நினைக்குது அதுல இவங்க இவங்க ரெண்டு சீட்டை ஜெயிக்கணும்னு பாக்கிறாங்க என்ன நடக்க போதுன்றது நம்ம இருபத்தொன்னூதாம் தேதி தான் தெரிய வரும் பட் இந்த முடிவுகள் எப்படி இருந்தாலும் மறந்துடாதீங்க அது எப்படின்னா யாருன்னா ஜெயிக்கட்டும் யாருனா தோக்கட்டும் இந்த போக்கு எவ்வளவு நாள் தொடரும் இந்த இந்த நிலைமை வந்து ரொம்ப அபாயகரமான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அது எங்கே போய் முடியும்னு தெரியல இயற்கைக்கு எதிரான எது ஒன்றும் நீண்ட நாள் நீடிக்க முடியாது இயற்கை வந்து வெகுண்டெழுந்து வந்து உங்களுக்கு வந்து பல மடங்கு அதிகமாக திருப்பி அடிக்கும் அதை மறந்துடாதீங்க இது அதுதான் வந்து நேச்சர்ஸ்லா இயற்கையில் ஒரு விதி இருக்குது அந்த விதியை போய் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது நான் இது சொல்கிறதால வந்து வேறு எதோ சொல்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க இயற்கைக்கு விரோதமான எது ஒன்றும் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது இதில் ரொம்ப சுருக்கமாக சொன்னால் இந்த பணம் கள்ளப்பணம் இதை செலவு பண்ணுறது மூலமாக ஜெயிக்கிற எம்எல்ஏ அதை பணத்தை போட்ட பணத்தை எடுக்க பார்ப்பார் எப்படி எடுப்பார்ன்றது நமக்கு தெரியும் அப்போ இது யார் தலையில் வந்து விடியும்னா திருவாளர் பொது ஜனத்தின் தலையில் தான் இது வரியாக வந்து விடியும் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் உங்களுடைய உள்ளார்ந்த குமுறலை சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நாட்டின் உச்சபட்ச அதிகாரமான ஜனநாயகமான நீதித்துறை கிட்ட கொண்டு போய் அந்த பார்வைக்கு கொண்டு போய் வைக்கவும் இதை மக்கள்கிட்டையும் கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மிக்க நன்றி மணி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்